மத்திய அரசின் இ பாஸ் நடைமுறையை பின்பற்றினால் தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் சுணக்கம் ஏற்படும் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியாக பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் 25 லட்சம் ரூபாய் செலவில் பிளாஸ்மா வங்கி பிரிவு தொடங்கப்பட்டது. இதனை அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் பேசிய அவர், மத்திய அரசின் இ பாஸ் நடைமுறையை பின்பற்றினால் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் சுணக்கம் ஏற்படும் என்றார். முகக்கவசம்தான் உயிர்கவசம் என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் என்று அவர், சாதாரண சளி, இருமல், மூச்சு திணறல் என எது ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவமனையை அணுகினால் நோய் தொற்றை ஆரம்ப நிலையத்திலேயே கண்டறிந்து அதனை குணப்படுத்த முடியும் என்று கூறினார். இது ஒரு சவாலான விஷயமா இருந்தால் கூடங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்றோம். இது வந்து இந்த தளர்வு வந்து ஒரு சவாலாக சுகாதாரத்துறைக்கு இருந்தாலும் கூட, ஒருத்தர் டிராவல் பண்ணுறதுனால நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுமான்ற விட யார் டிராவல் பண்ணாலும் மாஸ்க் போட்டுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். நாங்கள் சொல்கிறது அரசாங்கம் சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அன்புக்கு முதலமைச்சர் சொன்ன கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளை பின்பற்றணும், சோசியல் டிஸ்டன்ஸை பின்பற்றணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஒருவர்கிட்டருந்து நம்ம தள்ளி நிற்கணும். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டாவே நிச்சயமாக நம்ம நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும். அதை ஒரு பெரிய கேம்பெயினாக தொடர்ந்து நம்ம பண்ணுறதுக்கான திட்டமிட்டுக்கிறோம், ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோன்றத தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தில் கூட அது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஸ்டேட் ஐஎம்ஏ வந்திருக்காங்க. தனியார் மருத்துவமனைகள் கடைசி நேரத்தில் அவங்க வந்து, ஏன்னா அவங்க வந்து எல்லா கோவிட் கேர் சென்டர், ஹெல்த் சென்டர் நடத்துகிறாங்க, அவங்களும் ஆக்சிஜனேஷன் வசதிகளை ஏற்படுத்தி, இப்போ அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எந்த ஒரு கிரிட்டிக்கலாக இருந்தால் கூட அந்த பேஷண்ட்டை எங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அது தமிழகம் முழுவதும் சுமார் 25 சித்தா சென்டர்கள் உருவாக்கப்பட்டு கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.